இன்றைக்கி நம்ம கம்மா கம்மான்னு நெத்திலி மீன் குழம்பு வைக்க போகிறோம். வாங்க நெத்திலி மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கல்பனா பாண்டியன் பேசுகிறேன். என் சமையல் அறையில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நெத்திலி மீன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம். மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மண் சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் வெந்தயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், நான் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கீறி போட்டுக்கோங்க. கருகப்பில்லை நல்லா வதக்கிக்கோங்க. கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மண் சட்டியில் வச்சாவே தனி டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு. தக்காளி வதங்குறாலும் உப்பு போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள், ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. அதனதுக்கப்புறம் புளி, புளியை நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கி விடுங்க கட்டி இல்லாமல். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும் குழம்பு. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சு நெத்திலி மீனை போட்டுக்கலாம். பொடி நெத்திலி எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மீன் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். இது மென்மையான மீன்னால சீக்கிரமாக குக் ஆகிடும். நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கம கம நெத்திலி மீன் குழம்பு ரெடிங்க. இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிட்டிங்கன்னா இருக்கே வேறு லெவலில் இருக்கும். இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். என் சமையல் அறையில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.